திருமேரூர் கிழக்கு ஒன்றியங்களில் அதிமுக மதுரை மாநாட்டிற்கான விளம்பர பிரச்சார ஸ்டிக்கர் ஒட்டும் பணி தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேரூர் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்து சுவர் விளம்பரங்களும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணிகள் தொடங்கின. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் நிகழ்வினை துவக்கி வைத்தனர். மதுரையில் அதிமுக மாநாடு வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். நிகழ்வினை துவக்கி வைத்த மாவட்ட செயலாளர் பேசுகையில், மதுரையில் நடைபெறும் இந்த மாநாடு தமிழகத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து சுமார் 50,000 மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டின் மூலம் விடியா திமுக ஆட்சி நாட்டை விட்டு அகற்றப்படும் என்றவர், உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கழக கொடியினை ஏற்றி வைத்து கழக நிர்வாகிகள் குடும்பத்தினர்களுடன் மதுரை மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். இந்நிகழ்வின் போது அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் முருகன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மூவேந்தன், மாவட்ட பிரதிநிதி வெங்கடேசன் உள்ளிட்ட கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். வேண்டியதை குறித்து இங்கே எடுத்து சொல்லி இடம் சார்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு, இந்தியாவிலே தமிழகம் முதல் மாநிலமாக சிறப்பான முறையிலே ஆட்சி நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவத்திற்கு இணையாக ஒரு கட்சி, காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் அன்பு முதல்வர் பாலாஜபாத்தார் அவர்களிடம் நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்து 3வது பெரிய இயக்கமாக உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு உண்டு. இன்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஏழைகளுடைய காவலராக சேனாவுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்திய அன்புக்குரிய